ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைமையினைகளுக்கு வணக்கம். இது பிப்ரவரி மாத ராசி பலன். பிப்ரவரி மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, பிப்ரவரி 9 தை அமாவாசை அன்றைய தினம் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்கும்போது பித்ருகளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் உங்களோட வாழ்க்கையோட தரம் உயரும் அப்படிங்கிறத நம்ம உறுதி எதிர்பார்க்கலாம். 24ஆம் தேதி மாசி மகம் அன்றைய தினம் வந்து நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு நீராடி இறைவனை வழிபாடு செய்யும் போது பூர்வ ஜென்மத்து கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும், ஆயுள் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். சரி, எப்படி இருக்க போது இந்த பிப்ரவரி மாதம் கும்பராசி? ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். 2 மற்றும் 11ஆம் அதிபதி உங்களோட ராசிக்கு 3ல் செஞ்சிருச்சிட்ருக்காரு. அவர் பரிவர்த்தனை ஆகிறாரு செவ்வாயினால். அப்போ பரிவர்த்தனை ஆகும்போது 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கே போவார். அப்போ பொருளாதாரம் நல்லாயிருக்கும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும், நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், குடும்ப உறவுகள்கிட்ட ஒற்றுமை ஏற்படும். இதுவரைக்கும் இருந்த சிரமங்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறையும். இது 7ரை சனி, அதுலேயும் ஜென்ம சனியாக இருக்குது. ஏற்கனவே ஒரு சுற்று 7.5 சந்தித்து முடித்தவங்க இது 2வது சுற்றாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த 7.5 சனி உங்களுக்கு ஒரு நன்மையை நிச்சயமாக செஞ்சுட்டு போகும். இந்த அடுத்த வரக்கூடிய 5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வு வாழ்க்கையில் ஒரு படியை மேலே ஏற்றி வச்சுட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறோம். இது 2வது சுற்றாக இருந்தால். முதல் சுற்று வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது, கடினமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 7.5 சனியில் 3 சுற்றுகள் உண்டு. அதில் நீங்கள் 2வது சுற்றில் இருக்கிறீங்க, அதாவது எபோவ் 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களாக இருந்தால், 32-40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 7.5 ஒரு நன்மைகளை உங்களுக்கு நிச்சயம் தரும் அப்படிங்கிறத நமக்கு மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அரசாங்கம் தொடர்பான அலைச்சலும் விரயமும் ஏற்படும். தந்தையாரால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, உங்களோட ராசிக்கு திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் விரயத்தில் இருக்கார். ராசிக்கு விரயத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விரயம் ஏற்படும், குழந்தைகளால் விரயங்கள் ஏற்படும், மனதில் எழக்கூடிய ஆசைகளால் விரயம் ஏற்படும். மேல் படிப்பு PhD மாதிரியான படிப்புகள்லாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா தேவையற்ற அலைச்சலும் செலவினங்களும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு யோகாதிபதி தந்தை தாயை குறிக்கக்கூடியவங்க, அவர் லாபத்தில் இருக்கிறனால தாயாராலையும் தந்தையாலையும் நன்மைகள் ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு. தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 3ஆம் இடத்தில் 3லே பரிவர்த்தனை ஆகி ஆட்சி ஆகிறாரு. மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கணும், தொழில் நல்லபடியாக இருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் கும்பராசிக்கு வந்து 7.5 சனி காலத்தில் என்ன தான் நற்பலன்களை சொன்னாலும் அதை உணரக்கூடிய இடத்துல அந்த ராசி இல்லைனாலும் கூட வரக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிக்கும் சக்தி மாற்றலும் நிச்சயமாக இருக்கும். நல்ல முன்னேற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருக்கும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 27-28 2 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எழுத்து, டாக்குமெண்டேஷன், கமிஷன் இது சம்மந்தப்பட்ட முடிவுகளை சந்திராஷ்டிரமத்தில் எடுக்க வேணாம். சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும். நாடு நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.